தமிழ் சினிமாவோட ஒரு பிரபலமான நடிகருக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்க செய்தியானது இப்போ தமிழ் சினிமா வட்டாரங்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அந்த நடிகர் யார் அப்படிங்கறத பத்தியும் அந்த நடிகருக்கு என்னாச்சு அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழ் சினிமாவில குணச்சித்திர நடிகராகவும் வில்லன் நடிகராகவும் நடிச்சு ரொம்பவே பிரபலமானவர் தான் ஆதித்யா மேனன். இவர் அஜித்தோட ஆஞ்சனையா அப்படிங்கிற படம் மூலமா முதல் முறையா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாரு. இது மட்டும் இல்லாம இவர் தளபதி விஜயோட ஆதி படத்திலையும் தல அஜித்தோட பில்லா படத்திலையும் நடிகர் சூர்யாவோட சிங்கம் படத்திலையும் ஒரு மிரட்டலான வில்லனா நடிச்சு கலக்கியிருந்தாரு. இவர் தமிழ் மொழியில மட்டும் இல்லாம கன்னடம், தெலுங்கு, மலையாளம் போன்ற மொழிகள்லயும் ஏகப்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு. நடிகர் ஆதித்யா மேனன் அவர்கள் இப்போ பிரபல தெலுங்கு நடிகரான பவன் கல்யாண் அவர்களுடைய படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த படத்தோட படப்பிடிப்பானது ஹைதராபாத்ல ரொம்பவே விறுவிறுப்பாவும் பரபரப்பாவும் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. அப்படி இந்த படத்தோட படப்பிடிப்புல ஒரு பெரிய சண்டை காட்சியானது படமாக்கப்பட்டிருக்கு. அந்த சண்டையில ஆதித்யா மேனன் அவர்கள் குதிரையில வரும்போது எதிர்பாராத விதமா அவர் கீழே விழுந்து அவருக்கு உடம்பு முழுக்க பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா நடிகர் ஆதித்யா மேனன் அவர்களை அருகில் இருந்த ஒரு தனியார் மருத்துவமனையில அவசர அவசரமா சிகிச்சைக்கு அனுமதிச்சிருக்காங்க. இப்போ இவர் மோசமான உடல்நிலையோட தீவிர சிகிச்சை பிரிவுல சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ இந்த செய்தியானது தமிழ் சினிமா வட்டாரங்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது மட்டும் இல்லாம இவருடைய குடும்பத்தார்கள் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த செய்தி பத்தினா உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் 360 சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.